சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலால் முன்மொழியப்பட்ட 33 பேருக்கு பதிலாக 20 இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதே போல காசா நகரமான ரஃபா மீதான தாக்குதல்களுக்கு எதிராக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மறுபுறம் மொசாட் அமைப்பின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் இஸ்ரேல் அடுத்த இலக்கு ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. மறுபுறம் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காசாவினுடைய மருத்துவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அமெரிக்காவில் நடந்து வருகின்ற பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் முதன்முறையாக வாய் திறந்து தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார். இதேவேளை ஏமனினுடைய ஹவுத்திகள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேற்ற மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இதுபற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். 40 நாட்களாக சண்டையை நிறுத்துவதற்கான முன்மொழிவுக்கு ஹமாஸினுடைய பதிலுக்காகவும் பாலஸ்தீன கைதிகளுக்கு பணைய கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கும் வெளிநாட்டு மத்தியஸ்தர்கள் காத்திருக்கிறார்கள். ஹமாஸ் தலைமை சமீபத்தில் பெற்ற போர் நிறுத்த திட்டத்தை கையாண்ட நேர்மறையான மனப்பான்மையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே மனப்பான்மையுடன் ஒரு உடன்படிக்கையை எட்டுவதற்காக ஹெய்ரோவுக்கு செல்கின்றோம் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன போராளி குழு வெள்ளிக்கிழமை தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் ஹெய்ரோவுக்கு விஜயம் செய்திருக்கின்ற குழுவானது இஸ்ரேலால் முன்மொழியப்பட்ட 33 பேருக்கு பதிலாக காசாவில் இருக்கின்ற 20 இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடனான போரில் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான புதிய சுற்று மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்காக ஹலீல் அல் ஹையா தலைமையிலான ஹமாஸ் தலைவர்களினுடைய தூதுக்குழு எகிப்திய தலைநகரான ஹெய்ரோவை அடைந்திருக்கிறது. 3 உறுப்பினர்களை கொண்ட இந்த தூதுக்குழுவில் இருக்கின்ற மற்ற ஹமாஸ் தலைவர்களில் யாகர் யாபரின் மற்றும் ஹாசி ஹமாத் ஆகியோர் அடங்குவார்கள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய வட்டாரங்களின்படி பெண்கள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் உட்பட 20 இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களுக்கு தற்போது அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய சிறைகளில் வாடுகின்ற சுமார் 600 பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக ஹமாஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற தன்னுடைய பணிய கைதிகளில் 33 பேரை விடுவிக்க இஸ்ரேல் முன்னதாக முன்மொழிந்தது. மத்திய புலனாய்வு அமைப்பு இயக்குநர் வில்லியம் பர்ன்ஸ் கெய்ரோவை அடைந்து மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளை மேற்பார்வையிடுகிறார். மொசாட் தலைவர் டேவிட் பர்னியா தலைமையிலான இஸ்ரேலிய தூதுக்குழு ஏற்கனவே ஹெய்ரோவில் இருக்கிறது. இவ்வாறாக ஆதாரங்களின்படி ஹமாஸ் ஆனது 40 நாட்களுக்கு போர் நிறுத்தம் மற்றும் பின்னர் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் நிரந்தரமாக பின்வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரியிருக்கிறது. எவ்வாறாயினும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் முன்னேறவில்லை என்றால் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியினுடைய ரஃபா பகுதியை ஆக்கிரமிக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்கனவே மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்திருக்கிறார். இவ்வாறான ஒரு நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய பணிய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸை தோற்கடிப்பதற்கும் ரஃபாவில் ஒரு ராணுவ நடவடிக்கையை தவிர வேறு வழிகளை அப்படின்னு சொல்லி நெதன்யாகு அமெரிக்காவிடம் சொல்லியிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தினுடைய வட்டாரங்கள் IANS செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய உயரடுக்கு நஹால் படை பிரிவு ஏற்கனவே காசாவில் இருக்கின்ற ரஃபாவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது மற்றும் தரைவழி படையெடுப்பிற்கான அரசியல் அனுமதிக்காக அந்த படைப்பிரிவு காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறாக மக்கள் அதிகமாக வாழ்கின்ற காசா நகரமான ரஃபா மீது ஒரு பெரிய இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தன்னுடைய எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார். பொதுமக்களை பாதுகாக்கின்ற திட்டத்தை இஸ்ரேல் இதுவரையில் முன்வைக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். அத்தகைய திட்டம் இல்லாததால் ரஃபாவுக்கு செல்லுகின்ற ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையை அமெரிக்காவால் ஆதரிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது செய்கின்ற சேதம், அதாவது ரஃபாவில் இஸ்ரேல் மேற்கொள்ள இருக்கின்ற தாக்குதல் ஏற்படுத்துகின்ற சேதம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க தாக்கத்தையும் தாண்டியது அப்படின்னு சொல்லி பிளிங்கன் கூறுகிறார். அது மட்டுமன்றி ஹமாஸ் அமைப்பினருக்கு மூளை இறுக்கமாக இருந்தால் அவர்கள் இஸ்ரேலுடனான இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஹமாஸ் குழுவினுடைய காசாவை தளமாக கொண்ட தலைமையினுடைய உந்துதல்கள் தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லியும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சுட்டிக்காட்டி இருக்கிறார்.
மறுபுறம் உலகத்தில் மிகவுமே பிரபலமான உளவு அமைப்பு அப்படின்னு சொன்னா அது மொசாட், இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு. இந்த மொசாட்டினுடைய புகழை ஏற்கனவே ஹமாஸ் அமைப்பினர் ஒன்றுமில்லாமல் சிதைத்திருக்கிறார்கள். அதாவது அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அந்த மொசாட் அமைப்பு பல நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த இந்த மொசாட் அமைப்பு மீது தற்போது தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மொசாட் அமைப்பினுடைய மையம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈராக்கில் இருக்கின்ற இஸ்லாமிக் ரெசிடென்ஸ் என்ற அமைப்பு இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்அவீவ் உட்பட 2 இஸ்ரேலிய நகரங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது ஈரானில் தயாரிக்கப்பட்ட அல் அர்காப் வகையான கப்பல் ஏவுகணைகளை வீசி டெல்அவீவில் இருக்கின்ற இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் மையம் மீது முதன்முறையாக இந்த அமைப்பு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலை மேற்கொண்ட ஈரானுடன் இணைந்த இந்த குழு, அதாவது இஸ்லாமிக் ரெசிடென்ஸ், வீடியோ வெளியிட்டு இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியும் இருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக மோதிக்கொள்ளாமல் ஒரு நேரடி யுத்தத்தை தங்களால் முடிந்த அளவு 2 நாடுகளுமே தவிர்த்து வருகிறது. இந்த நிலையில் மொசாட் அமைப்பு மீதே ஈரான் ஆதரவு குழு தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது யுத்தத்தில் அடுத்த கட்டம் குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுக்குமா என்கின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இதேவேளை ஈரானானது இஸ்ரேலையும் அதனுடைய நட்பு நாடுகளையும் கடுமையாக எச்சரித்திருக்கிறது. அதாவது சிரியாவில் இருக்கின்ற ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேலானது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தியது. அப்போது அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற இஸ்ரேலினுடைய நட்பு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டு ஈரானினுடைய தாக்குதலை முறியடிப்பதற்கு இஸ்ரேலுக்கு உதவினர். ஆனால் ஈரான் அப்போது வெறுமனே 20% தாக்குதலை மட்டுமே மேற்கொண்டது அப்படின்னு சொல்லியும், ஈரானானது ஒரு முழுமையான தாக்குதலை மேற்கொண்டு இருந்தால், ஒரு முழு போரில் நாங்கள் ஈடுபட்டிருந்தால், இஸ்ரேல் மட்டுமன்றி இஸ்ரேலினுடைய நட்பு நாடுகள் அனைத்துமே சின்ன பின்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் தற்போது எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும், குறிப்பாக அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட போது அந்த தாக்குதலில் தாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்தது. இருந்தாலும் ஈரான் தாக்குதல் மேற்கொண்ட போது அமெரிக்கா இதில் மூக்கை நுழைத்தது தற்போது ஆபத்தாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்லியும், இவை அனைத்திற்கும் அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாட்டிற்கும் சேர்த்து இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி உரிய நேரத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும், அதனுடைய விளைவுகளை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஈரான் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றமை பதற்றத்தை மேலுமே அதிகரித்திருக்கிறது. ஈரான் இத்தகைய அறிவிப்பை வெளியிட பதிலுக்கு இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய அடுத்த இலக்கு ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லியும், வடக்கு எல்லையில் பதிலடியானது மிக கொடூரமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஹமாஸ் அமைப்பினர் காசாவில் இருந்து இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் ஹமாஸிற்கு அடுத்து இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடி கொடுத்து வருகின்ற அமைப்பு ஹிஸ்புல்லா. லெபனான் பகுதியில் இருந்து இஸ்ரேலை நோக்கி தினமுமே ராக்கெட்கள் வீசப்படுகிறது. இஸ்ரேலினுடைய வடக்கு எல்லையில் கடுமையான சண்டையை நடத்தி வருகிறது ஹிஸ்புல்லா. இந்த நிலையில் வடக்கு எல்லையில் ஒரு முழு போரை நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாகவும், லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவை முழுமையாக அகற்றுவோம் அப்படின்னு சொல்லியும், இஸ்ரேல் மீது ராக்கெட்கள் ஏவுவதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு இனி பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் கடுமையாக எச்சரித்திருக்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேலினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காசாவினுடைய மருத்துவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கடந்த 4 இஸ்ரேலிய படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காசாவினுடைய அல்சிஃபா மருத்துவமனையினுடைய எலும்பியல் மருத்துவரான அட்னன் அல்பேர்ஸ் உயிரிழந்திருக்கிறார். இதை பாலஸ்தீன சிறை கைதிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒவ்வொரு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும், அவர் மருத்துவர் அட்னன் அல்பேர்ஸ் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய சிறைச்சாலை சேவை இந்த தகவலை உறுதி செய்தும் இருக்கிறது. உயிரிழப்பிற்கான காரணங்களை வெளியிடாத இஸ்ரேல் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய படையினர் பல தடவைகள் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அல்சிஃபா மருத்துவமனையில் உயிரிழந்த குறித்த மருத்துவர் பணியாற்றி வந்திருக்கிறார். காசாவினுடைய வடபகுதியில் உள்ள அல் அவாட மருத்துவமனையில் தற்காலிகமாக பணியாற்றிக் கொண்டிருந்த வேளை இஸ்ரேலிய படையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த மரணச் செய்தி மனித ஆன்மாவினால் தாங்க முடியாதது அப்படின்னு சொல்லி அல்சிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் வைத்தியர் மர்வன் அபு சாடா சொல்லியிருக்கிறார். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் மறுபுறம் அமெரிக்காவில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போராட்டங்கள் தொடர்பில் முதன்முறையாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்திருக்கிறார். போராடுகின்ற உரிமை அனைவருக்குமே இருக்கிறது, ஆனால் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கலவரங்கள் ஏற்படாத வரைக்கும் போராட்டங்களால் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார். இவருடைய இந்த கருத்துக்கு பின்னர், அதாவது தனக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் தற்போது நடைபெற இருக்கிறது. இந்த
நிலையில் சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி அங்கு தற்போதைய அமெரிக்க அதிபராக இருக்கிற ஜோ பைடனை விட மக்களினுடைய ஆதரவானது டொனால்டு டிரம்புக்கே அதிகமாக இருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போருக்கு அமெரிக்க ஆதரவாக இருப்பதால், அதாவது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆதரவாக இருப்பதால் அவருக்கான ஆதரவு அமெரிக்காவில் சடுதியாக குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் தன்னை நடுநிலை கொண்டவராக காட்டிக்கொள்வதற்காகவும் அமெரிக்காவில் தற்போது வெடித்திருக்கின்ற மாணவர் போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திர புத்தியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இத்தகைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு அமெரிக்காவில் மாணவர் போராட்டங்கள் அதிகரித்து அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் அங்கு மாணவர்களை இடைநிறுத்தி வருகின்ற நிலையில் ஏமனில் அமைந்திருக்கின்ற சனா பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளிப்பதால் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேற்றப்படும் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அந்த பல்கலைக்கழகம் தற்போது அறிவித்திருக்கிறது. சனா பல்கலைக்கழகமானது ஹவுதிக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு பல்கலைக்கழகம். பாலஸ்தீன மக்களுடன் இந்த போரில் அனைத்து வழிகளிலும் தாங்கள் போராடுவதாக தெரிவித்திருக்கின்ற ஹவுதிக்கள் தற்போது இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றனர். அமெரிக்க மாணவர்களினுடைய மனிதாபிமான நடவடிக்கைகளை பாராட்டுவதாக குறிப்பிட்டிருக்கின்ற சனா பல்கலைக்கழக நிர்வாகம் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற மாணவர்கள் சனா பல்கலையில் தங்களுடைய கல்வியை தொடரலாம் அப்படின்னு சொல்லியும் உறுதியளித்திருக்கின்றனர். இது மட்டுமன்றி முன்னதாக ஈரானும் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இருந்து இடைநிறுத்தப்படுகின்ற பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்களை தங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இணைத்துக் கொள்வதாக அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.